வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று மும்பையில் ஐஎன்டிஏஏ கூட்டணியுடைய மூன்றாவது ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎன்டிஏஏ கூட்டணியுடைய பிஆர்ஓவாக பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக மோடி தான் இருக்கார், விளம்பர தூதராக மோடி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை முன்வைச்சார். ரெண்டாவது என்ன சொன்னார் அப்படின்னா, எங்கள் கூட்டணியுடைய இந்த பலத்தை விட நாங்கள் வச்சு அந்த இந்தியா அப்படிங்கிற பேரை பார்த்து தான் பாஜக வந்து ரொம்ப வந்து பயப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி உடைய அந்த செல்வாக்கு பாப்புலர் வந்து நாளுக்கு நாள் குறையுது. ஐஎன்டிஏ கூட்டணியில் உடைய அந்த கட்சிகள் அந்த கூட்டணியுடைய பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வந்து பேசியிருந்தாரு. பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி அந்த அவசர சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்தா தான் இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சு இந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து சேர்ந்தாங்க. அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எந்த ஒரு டிமாண்டையும் வைக்கலையே. காவிரியிலிருந்து முறையாக தண்ணீர் திறந்து விட்டால் மட்டும்தான் காங்கிரஸோடு கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தா அது வரவேற்கக்கூடிய ஒரு டிமாண்டாக இருந்திருக்கும். அப்படி ஏன் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையும் முன் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க பாஜக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிச்சுச்சுன்னா நீட் விளக்க தமிழகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனால் உங்கள் இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் நீட்டுக்கு எதிராக வந்து பேச மாட்டாங்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே 12 மாநில முதலமைச்சர்களுக்கு நீட் விளக்குக்கு ஆதரவு கோரி கடிதம் எழுதுனீங்க. ஸோ அவங்க கூட வந்து ஆதரவு தெரிவிக்கலை. இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஆதரவு வந்து தெரிவிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்போ இந்த டிபேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது இரண்டாவது டாபிக். பா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக மத்திய நிதியமைச்சராக இருக்கும்போது அவர் பாராளுமன்றத்தில் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த ஜிபே இது போன்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன குறிப்பிட்டாருன்னா, சாலை ஓரத்தில் காய்கறி விற்கக்கூடிய பாட்டி கையில் வந்து மொபைலில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் அவங்க வந்து பண்ண முடியுமா, அவங்களால முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பேசியிருந்தார். ஆனால் இன்னைக்கு நிலவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் நம்ம இந்தியா சக்கப்போடு வந்து போட்டுக்கிருக்கு. 2023 ஆகஸ்ட் மாசத்துடைய புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. இந்த ஆகஸ்ட் மாசத்துல யூபிஐ டிரான்சாக்ஷன் எவ்வளவு தெரியுமா இந்தியா பண்ணிருக்கோம், எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10.58 பில்லியன் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. 10.58 பில்லியன் டிரான்சாக்ஷனை நம்ம ஆகஸ்ட் 2023 மட்டும் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 2023 15,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அப்போ டிஜிட்டல் இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க. இதே ஜூலை மாதத்தை கம்பேர் பண்ணலாம், ஜூலை மாதத்தில் 9.96 பில்லியன் டிரான்சாக்ஷன், 15,34,000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஜூலையை விட ஆகஸ்ட் மாதம் அதிகமாக டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு, அந்த அமௌண்ட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி, ஹாப்பியான ஒரு செய்தியும் கூட. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவுடைய 2023-24 நிதியாண்டுடைய முதல் குவார்ட்டருடைய ஜிடிபி குரோத் புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. இந்தியா 7.8% வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பல்வேறு பொருளாதார நிறுவனங்கள் சொன்ன அந்த டார்கெட்டை விட அதிகமாக இந்தியா வந்து சாதிச்சு காட்டியிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது. என்ன வீடியோ தெரியுமா, பாரத் ஜோடோ யாத்ரா. ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பாதயாத்திரை பயணத்தை வந்து அவர் போயிருக்கும் போது ரகுராம் ராஜன் அவர்கள், இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்குடைய கவர்னராக இருந்த முன்னாள் கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருப்பாரு ராகுல் காந்தி அவர்கள் கூட. அப்போ ரகுராம் ராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி குரோத்து 5% இருக்கிறது ரொம்ப கஷ்டம், 5% கூட இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்தியா முதல் குவார்ட்டரில் 7.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயங்க. ஓகேயா, இப்போ இந்த வீடியோவை பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணி ராகுல் காந்தி அவர்களையும் ரகுராம் ராஜன் அவர்களையும் இப்போ வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. கவர்னரை பற்றி நான் வந்து பேசும்போது ஒரு இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு. குளோபல் ஃபினான்ஸ் சென்ட்ரல் பேங்கர் ரிப்போர்ட் 2023 இவங்க வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும்ல, அதனுடைய கவர்னர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்குடைய ஆளுநராக இருக்கக்கூடிய சக்தி காந்ததாஸ் அவர்கள் தான் 1 பிளேஸை வந்து பிடிச்சிருக்காரு. அவருடைய செயல்பாடு தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 பிளேஸை நம்ம சக்தி காந்ததாஸ் அவர்கள் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு.
அடுத்த டாபிக்கு ஒரு பக்கம் சந்திரயான் 3 வந்து கலக்கிக்கு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் அப்படின்னா, நம்மளுடைய பிரக்யான் ரோவர் இருக்கு பார்த்தீங்களா, நிலாவுடைய மேற்பரப்பில் 100 மீட்டர் அது டிராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை இஸ்ரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. 100 மீட்டர் டிராவல் பண்ணி அதனுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செம தகவல் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் நிலாவுக்கு விண்கலத்தை அனுப்புறதெல்லாம் தண்ட செலவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியிலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் குறித்து நிறைய படங்களை வந்து ஹாலிவுட்லேருந்து எடுத்திருக்காங்க. மார்ஷியன், இன்டர்ஸ்டெல்லார், கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து வெளிவந்திருக்கு. அந்த படத்தை, ஒவ்வொரு படத்தை தயாரிக்கக்கூடிய ஆன செலவை விட சந்திரயானுடைய செலவு ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கூட நான் சமீபத்தில் கொடுத்துருப்பேன். வெறும் 615 கோடி ரூபாய் செலவில் பட்ஜெட்டில் நம்ம சந்திராயன் 3-ஐ வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். நிலாவில் தரையிறங்கியிருக்கோம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சந்திராயன் 3 615 கோடி செலவு அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க. ஆனால் இதன் மூலமாக நம்மளுடைய ஸ்பேஸ் எக்கானமி தோராயமாக அப்ராக்சிமேட்டாக 10,000-20,000 கோடி ரூபாய் உயரும் இந்தியாவுடைய எக்கானமி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதனால் பல உலக நாடுகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு கஸ்டமராக வருவாங்க, இந்தியாவுடைய இஸ்ரோவுக்கு கஸ்டமராக வருவாங்க அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. ஸோ இது தெரியாமல் சில பேர் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்யா 1 இருக்குது பார்த்தீங்களா, L1, அது வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. ராக்கெட்டிலிருந்து விண்கலம் தனியாக பிரிக்கப்பட்டு பூமியுடைய சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செம்ம தகவல் வந்து கிடைச்சிருக்குங்க. இஸ்ரோவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிக்கலாம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஈஷா யோகா மையாவில் இருக்கக்கூடிய அந்த ஆதியோகி சிலை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்கிறாங்க. ஈஷா யோகா மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்மிஷன் வாங்கியிருக்கோம், அந்த டாக்குமெண்ட்ஸை யார்கிட்ட வேணாலும் எப்போ வேணாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷா யோகா மையம் விளக்கம் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஷா யோகா மையம் இன்னொரு ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஈஷா யோகா மையம் வந்ததுக்கு பிறகு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. மேலும் அந்த மலைவாழ் கிராம மக்கள் இருக்காங்களே, அவங்க 8 குழுக்களாக பிரிந்து வணிக ரீதியாக பல தொழில்களில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க 4.5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் செய்து சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஈஷா யோகா மையம் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்வாதாரம் வந்து மேம்பட்டிருக்கு, பொருளாதார வளர்ச்சி வந்து அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.